கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் யோபுவின் புஸ்தகம் 42:2. யோபுவின் புஸ்தகம் 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆம், அவர் சர்வ வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்க அவர் வல்லவர். நம்முடைய எல்லா ஆசைகளையும் தரக்கூடிய வல்லவர். நம்முடைய கனவுகளை எல்லாம் நினைவாக்கக்கூடிய வல்லவர். நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்க வல்லவர். நாம் எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்ய அவர் வல்லவர். பூமியையும் மற்ற எல்லா விதமான கிரகங்களையும் உண்டாக்கின வல்லவர். மனிதர்களாகி நம்மை சிருஷ்டித்து நம்மை நடத்தும் வல்லவர். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நீ நினைக்கலாம் இது முடியாது, இது நடக்காது, இது கஷ்டம் என்று நினைக்கலாம். ஆனால் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நீ ஏதோ ஒரு காரியத்தை நீ எதிர்பார்த்து இருக்கிறாயா? உன்னால் செய்ய முடியாத ஒரு காரியத்திற்காக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இது என்னால் முடியாதே, நான் என்ன பண்ணுவேன், நான் எங்கே போவேன், யாரிடம் போய் கேட்பேன், யாரிடம் உதவி கேட்பேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி தப்பித்து வெளியே வருவேன் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இவை எல்லாவற்றிலேயும் உன்னை மீட்டு எடுத்து உன்னை ரட்சித்து உன்னை முற்புறமும் உனக்கு முற்புறமும் வெளிப்புறமும் உட்புறமும் உனக்கு நெருக்கம் உண்டாயினாலும் உன்னை வெளியே விசாலமான இடத்திற்கு அவர் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். யாராலே முடியாது என்று நீ நினைக்கிறாயா? அப்படி அல்ல, தேவனால் கூடும், மனுஷரால் கூடாது தேவனால் கூடும். அவர் வல்லவர். எவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு, இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதே, எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, எவ்வளோ பெரிய வியாதி என் சரீரத்தில், இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாதே. ஆண்டவருக்கு ஒரே வினாடி, ஒரே வினாடி போதும், ஒரே வினாடி போதும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அது எதுவானாலும் அது சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆகவே இங்கே பார்க்கும்போது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த நாளிலே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ எதிலிருந்து மீண்டு வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எது உன்னால் முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையை போன்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து உன்னை மீட்டு எடுத்து உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை நீ நம்புகிறாயா? ஆண்டவர் மேல் நீ விசுவாசம் வைக்கிறாயா? எது வந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான்.
ஆண்டவர் மேல நீ நல்ல விசுவாசம் வச்சிருக்கும் போது உனக்கு பதற்றமே வராது, உனக்கு பதஷ்டமே வராது, உனக்கு பதற்றமே வராது. பிரியமான சகோதரனே, சகோதரி, ஊழியத்திற்காக எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், காடு மலை மேடு போகிறோம், கஷ்டமான பாதையிலே போகிறோம், தண்ணி இல்லாத இடத்திற்கு போகிறோம், மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறோம், பாம்புகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கும் போகிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எல்லா இடத்திற்கும் நாம் போகிறோம். ஆனாலும் அங்கேயும் பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த கஷ்டங்கள் அதிலேயும் ஊழியத்தில் இன்னும் அதிக பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த இடத்திலேயும் கூட ஆண்டவர் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே உன்னை மீட்டெடுக்க அவர் வல்லவர். நன்றாக மனதில் வைத்துக்கொள். உன் கண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை உன் கண் முன்னால் இப்போ இருக்குது, ஒன்றோ ரெண்டோ மூணோ பல பிரச்சனைகள் இருக்கிறது, கவலையப்படாது. அதிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து வர வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே பிரியமான சகோதரனே, சகோதரி, வேதம் கூறுகிறது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதோடு மாத்திரமல்ல, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் உன்னை செய்ய நினைச்சிட்டார்னா அதை தடையே படாது. ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்லது செய்ய நினைத்து விட்டாரே ஆகில் அதை தடை செய்ய யாராலும் முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனாலும், எந்த மனிதனானாலும், எந்த அதிகாரத்தினாலும் முடியாது. ஆண்டவர் உனக்கு செய்ய நினைத்ததுக்கு எந்த தடையும் வராது. அதோடு மாத்திரமல்ல பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் திறந்த கதவை எந்த மனுஷனாலும் மூட முடியாது. ஆண்டவர் உனக்கு ஒரு வழி திறந்து விட்டார் என்றால், ஆண்டவர் உனக்கு ஒரு வழி திறந்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள், எந்த மனுஷனாலையும் அந்த கதவை சாத்த முடியாது. ஆண்டவர் திறந்த வாசலை எந்த மனிதனாலும் மூட முடியாது. அதே சமயத்தில் ஆண்டவர் மூடிய கதவை எந்த மனிதனாலும் திறக்கவும் முடியாது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, தேவரீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, தடைப்படாது. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, வாலிபர்கள் எத்தனை பேர், அவங்க ஞாபகமெல்லாம் வாலிபர்களான பிற்பாடு முதல்ல வேலை, ரெண்டாவது கல்யாணம், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண, இதே சிந்தனை எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க. சில வாலிபர்கள் சில பெண்களை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பெண்ணுக்கு ஆக ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய ஜெபம் கேட்கப்படுது, அதே பெண்கள் அதிசயமாக கிடைக்கிறாங்க. அச்சா பிரியமானவர்களே, இவ்விதமாக நாம் ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிறது நியாயமானதாக இருக்குமே ஆகில், ஜெபத்தை கேட்டு ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்றல்ல, பெற்றுக்கொண்டாயிற்று என்றார். திருமணத்திற்கு ஒரு நல்ல மணமகன், திருமணத்திற்கு ஒரு நல்ல மணமகள், அதெல்லாம் ஜெபத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அதை செய்ய நினைத்து விட்டால் நிச்சயமாக தடைப்படாது, நிச்சயமாக ஏற்ற வேலையில் அது வந்து சேரும். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய வேலை வந்த உடனே எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிடும். திருமணத்துக்கு தேவையான எல்லாம் கிடைத்துவிடும், துணிமணி கிடைத்துவிடும், பணம் கிடைத்துவிடும், நகை கிடைத்துவிடும், செலவுக்கு எல்லாம் கிடைக்கும், ஆண்டவரே கொடுப்பார். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாஞ்சையை உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீ கவலையே படாதே, நீ செய்ய வேண்டியது முழுமையாக அவர் நம்பு, முழுமையாக ஆண்டவர் விசுவாசி. என்ன வந்தாலும் சரி ஆண்டவர் பார்த்துக்குவார், போயா, ஆண்டவர் பார்த்துக்குவார், என் தேவன் என் இயேசு பார்த்துக்கொள்வார், போயா, அவ்வளோதான். என்ன என்னை அடிக்கிறியா, உதைக்கிறியா, கொள்றியா, ஐ டோன்ட் கேர், என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறியா பண்ணிக்கோ, டிஸ்மிஸ் பண்ணுறியா பண்ணிக்கோ, என்ன பண்ணமோ பண்ணிக்கோ, என் ஆண்டவருக்கு என்னை காப்பாற்றுறது. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே
உன்னுடைய நிலைமை என்ன, நீ எதை குறித்து காத்திருக்கிறாய், எந்த காரியத்தை முடியாத காரியத்தை குறித்து எதிர்நோக்கி காத்திருக்கிறாய், நீ ஆண்டவர் அண்டையிலேயே வா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நீ எப்படியாப்பட்ட பாவம் பண்ண இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ எவ்வளோ பெரிய பாவம், நம்பிக்கை துரோகம், திருடு, என்னென்ன பண்ணையோ அதை பற்றி இல்லை, நீ வந்து மனம் திரும்பி வர்றியா வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நான் புறம்ப தள்ளவே மாட்டேன்ப்பா, நீ என்னை தேடி வந்தேன்னா நான் உன்னை தள்ளவே மாட்டேன். நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, நான் உன்னை மன்னித்து நான் உனக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே உன்னை கழுவி, உன் பாவத்தை கழுவி, உன் ஆத்மாவை கழுவி நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளவே மாட்டேன். ஆகவே நீ முழுமையாக மனம் திரும்பி முழுமையாக என்னை விசுவாசித்து நம்பி நீ என்னிடத்தில் வருவாயாகில் நீ கேட்டதை நான் கொடுப்பேன், நீ தட்டும்போது திறப்பேன், நீ தேடும்போது நீ கண்டடையும்படியாக நான் செய்வேன். நான் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறேன், நான் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே நீ எது கஷ்டம் என்று நினைக்கிறாய், எது மலையை போல ஒரு பெரிய தடை கஷ்டம் என்று நினைக்கிறாய், அதை ஆண்டவர் ஒரே வினாடியிலே சூரியனை கண்ட பணியைப் போல ஒரே வினாடியிலே அதை மாற்றி போடுவார் பிரியமானவர்களே. அவரை முழுமையாக நீ நம்புகிறீர்களா? இந்த நாளிலே முழுமையாக நம்புங்கள், முழுமையாக விசுவாசியுங்கள். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வீர்களா? பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது சாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ வருத்தங்கள், எத்தனையோ வியாதிகள், ஆண்டவரே எத்தனையோ தடைகள், எல்லாவற்றையும் நாங்கள் வெற்றி சிறக்க நீர் வல்லவராயிருக்கிறீர், வெற்றி சிறக்க செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஆண்டவரே, நீர் திறந்த வாசலை யாராலும் மூட முடியாது ஆண்டவரே, நீர் திறந்த வாசலை யாரும் மூட முடியாது, நீர் மூடிய வாசலை யாரும் திறக்கவும் முடியாது என்று வாசிக்கிறேன். ஆண்டவர், எங்களுக்கு கஷ்டங்களை நீர் நீக்க வல்லவராயிருக்கிறீர். எங்களுக்கு பணம் இல்லையா, பொருள் இல்லையா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிசங்களையும் புதல்களையும் தேவரீர் எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 சாமி. ஆண்டவரே, நீரே காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவர், அவர்களுடைய தேவைகளை சந்தியும், அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி போடும், தடைகளை நீக்கி போடும், சுகத்தை தாரும், பலத்தை தாரும், ஞானத்தை தாரும், தைரியத்தை தாரும், விசுவாசத்தை தாரும், ஆசீர்வதியும். இவையெல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்புறம் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.